வணக்கம் தந்தை ஊடகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு புனிதரை பற்றி நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் பலருக்கு தெரிந்திருக்கலாம் ஆனாலும் தெரிந்தவர்கள் நினைப்படுத்திக் கொள்ளலாம் புதியவர்கள் அறிந்து கொள்ளலாம் இயேசு கிறிஸ்து பிறந்த நூற்றாண்டிற்கு பிறகு கிபி இரண்டாம் நூற்றாண்டின் இறுதியில் நடந்த ஒரு புதுமை நமக்கு ஒரு புனிதரை தந்திருக்கிறது கிரேக்க நாட்டில் கிளிஃபா என்ற ஒரு தீவு இருந்தது அந்த தீவை அப்போது ஆண்டு கொண்டிருந்த அரசனுக்கு திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லை அரண்மனையில் கிறிஸ்தவ மருத்துவர் ஒரு இருந்தார் அவர் அரசரிடம் இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள் அவரது போதனைகளை பின்பற்றுங்கள் அப்பொழுது நலம் விளையும் என்று அறிவுரை கூறினார் மருத்துவரின் அறிவுரையை ஏற்ற அரசன் கிறிஸ்துவை அறிந்து கொண்டு திருமுழுக்கும் பெற்றார் சில மாதங்களிலேயே அழகான பெண் குழந்தை பிறந்தது அக்குழந்தைக்கு ஒளியின் மகள் என்று பொருள் கொண்ட பிலோமினா என்ற பெயரை சூட்டினார்கள் இளவரசி பிலோமினா தனது பதினோராம் அகவையில் ஜனவரி பத்தாம் நாள் நான் இயேசுவுக்காக எப்போதும் கன்னியாயிருப்பேன் என்று இயேசுவுக்கு வாக்கு கொடுத்தார் பிலோமினா அழகு நிறைந்தவர் அந்நாட்களில் இவரை போன்ற அழகுள்ளோர் கிரேக்கத்தில் இல்லை என்று வரலாறு கூறுகிறது பிலோமினாவின் பதிமூன்றாம் அகவையில் தியோக்லீசியன் என்ற ரோம அரசன் பிலோமினாவின் தந்தை ஆண்டு கொண்டிருந்த தீவை தாக்க முயற்சித்தான் பிலோமினாவின் தந்தை குடும்பத்தோடு ரோம் சென்று தியோக்ளீசியனை சந்தித்து எங்கள் நாட்டை தாக்க வேண்டாம் என்று மன்றாடினார் ரோம அரசன் பிலோமினாவின் அழகில் மயங்கி இவளை எனக்கு திருமணம் செய்து கொடுத்தால் நான் உன் தீவை ஒன்றும் செய்ய மாட்டேன் என்றான் பிலோமினாவின் தந்தை ஒத்துக்கொண்டார் அதன் பிறகு மகளிடம் அரசனை திருமணம் செய்து கொள்ளும்படி பல முறை பேசி பார்த்தார் ஆனால் பிலோமினா நான் இயேசுவுக்கு சொந்தமானவள் அரசனை மனமுடிக்க மாட்டேன் என்றார் ஆனாலும் கட்டாயப்படுத்தி ரோமுக்கு அனுப்பினார்கள் பிலோமினாவை அங்கே அரசன் முன்பு நான் கிறிஸ்து இயேசுவுக்கு மட்டுமே சொந்தம் என்றார் பிலோமினா என்னை நீ காதலனாக ஏற்க மறுத்தால் நான் உனக்கு கொடுங்கோலனாக மாறுவேன் என்று தியோக்ளீசியன் கூறி பார்த்தான் அதற்கு பிலோமினா காதலனாக உன்னை நான் ஏற்க மாட்டேன் கொடுங்கோலனை கண்டும் பயப்பட மாட்டேன் என்றார் கிறித்தவர்களை அறவே வெறுத்த தியோக்ளீசியன் பிலோமினாவை அரண்மனை ஆயுதக் ஆயுதக்கிடங்கின் அடியிலுள்ள சிறையில் அடைக்க கட்டளையிட்டான் கைகளிலும் கால்களிலும் விளங்கிடச் செய்தான் ஒரு நாளில் ஒரு தடவை மட்டும் ரொட்டியும் தண்ணீரும் கொடுக்கச் செய்தான் தன்னை மணமுடித்துக்கொள் என்று பிலோமினாவிடம் சொல்வதற்காக அரசன் தினமும் சிறைக்கு வந்தான் ஆனால் தெய்வீக மணாளர் பிலோமினாவை காப்பாற்றி வந்தார் இயேசுவிடமும் அவரின் அன்னையிடமும் தன்னை ஒப்புவித்து மன்றாட பிலோமினா ஒருபோதும் மறந்ததில்லை சிறையில் இருக்கும்போதே அவ்வரண்மனையில் பல பேரை மனம் திரும்பச் செய்தார் பிலோமினா அங்கிருந்த பலரை நல்வழிப்படுத்தினார் தன்னை சிறையில் அடைத்த அரசனின் மனைவியான அரசியையும் கிறித்தவத்திற்குள் வழிநடத்தினார் நடத்தினார் பிலோமினா இதை கண்ட அரசனுக்கு சினம் தலைக்கேறி தவறான நடத்தை உள்ள பெண்களை பிலோமினா இருக்கும் சிறைக்குள் அனுப்பி அவரை மனமாற்ற கட்டளையிட்டான் ஆனால் நடந்தது வேறாக இருந்தது சிறைக்குள் சென்ற அந்த பெண்கள் அனைவரும் நன்னறி நடக்கும் பெண்களாக வெளியே வந்தனர் சிறைவாசத்தில் இருந்த பிலோமினாவிற்கு முப்பத்தி ஏழாம் நாள் கன்னிமரியால் காட்சி கொடுத்து இன்னும் மூன்று நாட்கள் மட்டுமே நீ சிறையில் இருப்பாய் நாற்பதாம் நாள் விண்ணக மகிமையை காண்பாய் ஆனாலும் இந்த மூன்று நாட்கள் நீ கடினமான வேதனைகளை சந்திக்க வேண்டிய நிலை வரும் அதை நீ மேற்கொள்வதற்கு காவல்தூதர்கள் உனக்கு உதவி செய்வார்கள் என்றார் அன்னை மரியால் காட்சி கொடுத்து பிலோமினாவிடம் கொண்டிருந்த நேரத்தில் அந்த சிறை வளாகம் முழுவதும் நறுமணம் கவழ்ந்ததை அங்கிருந்த வீரர்கள் முதலாய் அனைவரும் அனுபவித்தனர் பிலோமினா மனம் மாறியிருப்பார் என்று நம்பிய அரசன் தியோக்லேசியன் அவரை பார்க்க சிறைக்கு வந்தான் திருமணம் செய்து கொள்கிறாயா என்று கேட்டான் பிலோமினா மறுத்தார் சினம் கொண்ட அரசன் பிலோமினாவை கம்பத்தில் கட்டி வைத்து கசையடி கொடுக்க உத்தரவிட்டான் ஆண்டவர் இயேசுவைப் போல் கசையடி வாங்கிய ஒரே ஒரு பெண் என்ற பெருமை புனித பிலோமினா அவர்களுக்கே உண்டு இறந்து போய்விடுவார் என்ற நிலையில் மீண்டும் சிறையில் அடைக்க கட்டளையிட்டான் அரசன் பிலோமினா சிறை வைக்கப்பட்ட அந்த அறையில் இரண்டு வானதூதர்கள் தோன்றி அவரது காயங்களுக்கு மருந்து வைத்து கட்டினார்கள் அவர் குணமானார் இதை கேள்வியுற்ற ரோம அரசன் தியோக்லிசியன் பிலோமினாவின் கழுத்தில் நங்குரத்தை கட்டி தைபர் நதியிலே எறிந்தான் கழுத்தில் கட்டப்பட்ட கயிற்றை தூதர்கள் அறுத்துவிடவே நங்கூரம் தைபர் நதியின் ஆழத்திற்குள் விழுந்து சேற்றிலே மூழ்கிப் போனது மக்கள் முன்னிலையில் ஆற்றில் வீசப்பட்ட பிலோமினாவை சில நொடிகளில் வானதூதர்கள் வெளியில் கொண்டு வந்துவிட்டனர் பிலோமினாவின் ஆடைகள் கூட தண்ணீரில் நனையவில்லை இதை பார்த்து வியந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பத் தொடங்கினார்கள் ஆனால் அரசனோ பிலோமினாவை அம்புகளை இது கொள்ள கட்டளையிட்டான் அம்புகள் பிலோமினாவின் உடலில் பாய்ந்தன அந்நிலையிலேயே அவரது கைகளை கட்டி தரையிலே உடல் படும்படி இழுத்துச் சென்று சிறையில் அடைக்கச் செய்தான் இத்துடன் பிலோமினால் முடிந்தால் என்று அரசன் நினைத்து கொண்டிருந்தான் ஆனால் நடந்ததோ வேறு வானதூதர்கள் இறங்கி வந்து பிலோமினாவை குணமாக்கிவிட்டார்கள் அடுத்த நாள் இதை பார்த்த அரசன் அடைந்து பொதுமக்கள் மத்தியில் அவர் மேல் அம்பையச் சொன்னான் அம்புகள் எய்யப்பட்டன ஆனால் ஒரு அம்பு கூட பிலோமினால் மேல் படவில்லை அந்த பெண் மந்திரவாதியாக இருப்பாளோ என்று எண்ணி நெருப்பு அம்புகளை எய்ய சொன்னான் ஆனால் அந்த அம்புகள் அவர் மேல் படாமல் திரும்பி வந்து அம்பெய்த வீரர்களையே கொன்றது அதை பார்த்த மக்கள் முழுமையாக இயேசுவை நம்பினார்கள் இதை பார்த்து சினமடைந்த மன்னனோ பிலோமினா தலையை கொய்து வரச் சொன்னான் அன்று மரியா சொன்ன நாற்பதாவது நாள் இயேசு இறந்த வெள்ளிக்கிழமை அவர் இறந்த அதே நேரத்தில் மதியம் மூன்று மணிக்கு பிலோமினாவின் தலை வெட்டப்பட்டு ரத்தம் சிந்தி இறந்தார் அவரது உடலை ஒரு குகையில் தூக்கி எறிந்தனர் இதைக் கண்டு கேள்வியுற்ற பலர் கிறித்தவர்களாக மாறினார்கள் பிலோமினாவின் மகிமையை உணர்ந்த தியோக்லிசியன் ஐயோ எனக்கு கேடு பிலோமினா ஒருபோதும் என் மனைவியாக மாட்டாள் தன் கடைசி மூச்சு வரையிலும் அவள் என் விருப்பத்தை ஏற்கவில்லை நான் எப்படி உயிர் வாழ்வேன் என்று சொல்லிக்கொண்டு தன் தாடியை பிக் கொண்டு வலியால் தொடித்தான் மண்ணில் விழுந்து நான் மன்னனாக இருக்க விரும்பவில்லை என்று அலறினான் வேத சாட்சியாக மறித்த பிலோமினாவை பத்தொன்பதாம் நூற்றாண்டில்தான் உலகம் முழுமையாக உணர்ந்தது ஆயிரத்தி எண்ணூற்று இரண்டாம் ஆண்டு மே திங்கள் இருபத்தி நான்காம் நாள் கிறித்தவர்களின் சகாயமாதா திருநாளன்று ரோம் சலாரியா பாதையில் பிரசில்லா நிலம் என்ற இடத்தில் ஆதி கிறித்தவ வேத சாட்சிகளை அடக்கம் செய்துள்ள கல்லறை சுரங்கத்தில் அகழ்வாய்வு நடந்தது அந்த இடத்தை தோண்டும் போது ஒலி இயல்பாக இல்லாததால் பணியை நிறுத்திவிட்டு அகழாய்வு நிபுணர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் அந்த இடத்தில் இருந்த மண்ணை மிக நுட்பமாக அகற்றிவிட்டு பார்த்தார்கள் அங்கே சலவை கல்லால் செய்யப்பட்ட அடக்க பெட்டி இருந்தது தொடர்புடைய துறைகளின் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்கள் முன்னிலையில் அப்பெட்டி பரிசோதிக்கப்பட்டது அந்த பெட்டியின் வெளிப்புறத்தில் மூன்று சுட்ட மண்வோடுகள் பதிக்கப்பட்டிருந்தன அவற்றின் மேல் ஒரு குருத்தோலை ஒரு லீலி மலர் அடிக்கிற சவுக்கு சில அம்புகள் ஒரு நங்கூரம் ஆகிய சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன இந்த அடையாளங்களுக்கு குறுக்காக மூன்று சுட்ட மண்வோடுகளிலும் பொருந்தும்படி ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருந்தது முதல் ஓட்டில் லூமினா என்றும் இரண்டாவது ஓட்டில் ஃபாக்ஸ்தே என்றும் மூன்றாவது ஓட்டில் கும் ஃபி என்றும் எழுதப்பட்டிருந்தது அந்த வாக்கியங்கள் அங்கே இருந்தவர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியது இப்படி ஒரு வாக்கியம் இருக்க முடியாது அடக்கம் செய்யும்போது ஏதோ ஒரு குழப்பத்தால் அல்லது அவசரத்தில் இந்த ஓடுகள் மாற்றி பதிக்கப்பட்டு விட்டன என்று ஆய்வாளர்கள் கருதி ஓடுகளை மாற்றி வைத்து பார்த்தபோது தெளிவு பிறந்தது அதன் பொருள் பிலோமினா உனக்கு சமாதானம் என்பதாகும் இந்த வாக்கியத்திலிருந்து அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருந்தவரின் ஒரு சிறிய வரலாறு இருந்தவர்களுக்கு கிடைத்தது கண்டுபிடிக்கப்பட்ட அப்பெட்டியின் மூலமாக கிடைத்த அந்த வரலாறு என்னவெனில் ஒன்று சலவைக்கல் பெட்டி இந்த வேத சாட்சி சலவைக்கல் பெட்டியில் வைக்கப்பட்டிருப்பதால் அவர் மிகவும் புகழ்பெற்ற உயர்குடியில் பிறந்தவர் என்பதை அது காட்டியது இரண்டு குருத்தோலை சின்னம் அடக்கம் செய்யப்பட்டவர் வேதத்திற்காக வதைக்கப்பட்டு மனம் தளராமல் இறுதி வரை நின்று வேத சாட்சி என்ற மகுடத்தை பெற்றதை புலப்படுத்துகிறது மூன்றாவதாக அம்புகள் நேராக ஒன்றும் தலைகீழாக ஒன்றும் காணப்பட்டது நேரான அம்பு வேத சாட்சி அம்புகளால் வாதிக்கப்பட்டதையும் தலைகீழான அம்பு இன்னொரு வகையான வாதையையும் குறிக்கிறது நான்காவதாக நங்கூரம் அக்காலத்தில் வேத சாட்சிகளின் கழுத்தில் நங்கூரத்தை கட்டி கடலிலோ அல்லது ஆறுகளிலோ எரியப்பட்ட வழக்கத்தின்படி இவருக்கும் நடந்திருக்கலாம் என்று அது சுட்டிக்காட்டியது ஐந்தாவதாக சாட்டை ரோமாபுரியின் தண்டிக்கு முறைப்படி இந்த வேத சாட்சிக்கு சவுக்கடி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அது உணர்த்தியது ஆறாவதாக லீலி மலர் சாட்சி ஒரு கன்னிகை என்பதை அது கூறுகிறது ஏழாவதாக பிலோமினா உனக்கு சமாதானம் என்ற வார்த்தைகள் இந்த வேத சாட்சியின் பெயர் பிலோமினா என்பதை எவ்வித ஐயத்திற்கும் இடமின்றி பறைசாற்றுகின்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டாம் ஆண்டு மே திங்கள் இருபத்தி ஐந்தாம் நாள் சலவைக்கல் பெட்டியை மிகுந்த கவனத்தோடும் இறை அச்சத்தோடும் திறந்தார்கள் பெட்டியை திறக்கும் போதே நறுமணம் அந்த இடத்தை சூழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் ரோம் நகர் முழுவதும் பரவியது பிலோமினாவின் புனித பண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அதில் ஒரு எலும்புக்கூடு காயப்பட்ட மண்டை ஓட்டுடன் காணப்பட்டது பரிசோதனையில் அந்த எலும்புக்கூடு பன்னிரண்டு அல்லது பதிமூன்று வயது சிறுமியினுடையது என்று கண்டறியப்பட்டது அந்த எலும்பு கூட்டோடு ஒரு மெல்லிய மண் கிண்ணம் சற்று உடைந்த நிலையில் அப்பெட்டியில் இருந்தது அக்கிண்ணத்தினுள் இருண்ட மரவண்ணத்தில் உறைந்து உதிர்ந்த சாம்பல் போன்ற பொருள் இருந்தது அறிவியல் ஆய்வில் அது மனித ரத்தம் என அறியப்பட்டது அக்கால வழக்கப்படி வேத சாட்சிகளாக தங்கள் இரத்தத்தை சிந்தி மறிக்கிற கிறித்தவர்களின் இரத்தத்தை ஒரு கிண்ணத்தில் சேகரித்து அவர்களின் உடல் அடக்கம் செய்யப்படும் பெட்டிக்குள் வைப்பார்கள் ஆண்டவர் மேல் அவருடைய வீர வைராக்கியமுள்ள அன்பிற்கு அந்த ரத்தம் ஒரு சாட்சியாக விளங்கும் கிறித்தவர்கள் அதை செய்யக்கூடாத போது அஞ்ஞான மக்களே ஒரு அபிமான இரக்கத்தால் தூண்டப்பட்டு அப்படி செய்வார்கள் இரண்டும் இல்லாத சமயம் அந்த வேத சாட்சிகளை கொலை செய்தவர்கள் கூட அப்படி செய்வார்கள் அந்த மண் கிண்ணத்திலிருந்து உலர்ந்த இரத்தத்தை மிகுந்த இரையச்சத்தோடு ஒரு கண்ணாடி கிண்ணத்திற்கு மாற்றினார்கள் அப்படி மாற்றப்படும் போது வியப்பான நிகழ்வுகள் நடக்க தொடங்கின அங்கிருந்தவர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த இரத்த பொடிகள் திடீரென இரத்தின துண்டுகள் போல் ஒளி வீச தொடங்கின தங்கம் வெள்ளி வைரம் மாணிக்கம் மரகதம் வைடூரியம் கோமேதகம் போன்ற இரத்தனங்களாக அவை சுடர்விட்டன வானவில்லின் நிறங்களைப் போல் அவை ஒளி வீசின அனைவரும் வியப்பின் உச்சிக்கே சென்றனர் நமதாண்டவர் தம் மீதுள்ள அன்பினால் சிந்தப்பட்ட இரத்தத்தை இப்புதுமையால் மகிமைப்படுத்துகிறார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என கண்டனர் பிலோமினாவை பலர் அறிந்தார்கள் ஆனாலும் மக்களின் வணக்கத்திற்கு திருச்சபை இசைவு கொடுக்கவில்லை ஆயிரத்து எண்ணூற்று ஐந்தாம் ஆண்டில் இத்தாலி நாட்டின் முஞ்ஞானோ ஓர் பங்கின் குருவான லூசியாவின் பிரான்சிஸ்கோ என்பவர் தன் சிற்றாலயத்திற்கு பெயர் தெரிந்த ஒரு கன்னி வேத சாட்சியின் எலும்புகள் வேண்டும் என்று மிகவும் விரும்பினார் பிலோமினாவை அறிந்த அவர் ரோமுக்கு பயணமானார் வேத சாட்சிகள் வைக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு பெட்டியையும் கடந்து செல்கையில் பிலோமினா வைக்கப்பட்டிருந்த பெட்டியருகே ஏதோ ஒரு உள்ளுணர்வால் நின்றார் இந்த வேத சாட்சி தான் எனக்கு வேண்டுமென்றார் காப்பாளரும் இசைவு கொடுத்தார் ஆனால் பொறுப்பாளராக இருந்த பொன்சாட்டி ஆண்டகையோ கொடுக்க முடியாது என்றும் பெயர் அறியப்படாத பன்னிரண்டு வேத சாட்சிகளில் யாரையாவது ஒருவரை எடுத்துச் செல்லுமாறு கூறினார் இந்த மறுப்பு பிரான்சிஸ்கோவை மிகவும் பாதித்தது இந்த பாதிப்பு அவரை நோய்க்கு அழைத்து சென்றது அவரது உடல்நிலை மிகவும் மோசமான நிலைக்கு போய்விட்டது ஒரு நாள் மாலை பிரான்சிஸ்கோ ஒரு தேவ ஏவுதல் பெற்றவராய் புனித பிலோமினாவிடம் பிலோமினாவே இத்துன்பமான நேரத்தில் நான் உமக்கு வாக்களித்து சொல்கிறேன் உம்மையே என் சிறப்பு பாதுகாவலியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் உம் எலும்புகள் எனக்கு கிடைக்குமானால் உம்மை என் பங்காகிய முஞானோவிற்கு என்னுடன் அன்போடு கொண்டு சென்று உம்மை அங்கு மகிமையுடன் நிறுவுவேன் என்று கூறினார் இப்படி உருக்கமாக சொன்ன நேரத்திலேயே பிரான்சிஸ்கோ பூரண குணமடைந்தார் இதை கண்ட மேற்றிராணியார் இது பிலோமினாவின் புதுமையை என்று நம்பினார் பிரான்சிஸ்கோவின் விருப்பம் நிறைவேறியது அது முதல் பிலோமினாவின் புதுமைகள் நிகழத் தொடங்கின நோயாளிகள் குணமடைந்தனர் மரண ஆபத்தில் இருந்தவர்கள் உடல் நலம் பெற்றார்கள் பாவிகள் மனம் திரும்பினார்கள் முஞ்ஞான ஊருக்கு பெட்டியுடன் புறப்பட்டார்கள் வழியில் நேபிள்ஸ் நகரை அடைந்து அங்கே செல்வந்தரான அந்தோனியோ தெர்ரஸ் இல்லத்தில் தங்கினர் அந்தோனியாவின் மனைவி ஆஞ்சலாரோஸ் அவர்களுக்கு இரு பெண் பிள்ளைகள் இருந்தார்கள் அவர்கள் பர்துலோமே ஆண்டகையிடம் முஞ்ஞானவுக்கு புலோமினாமால் புறப்படும் வரையிலும் தங்கள் வீட்டிலேயே தங்கும்படி கேட்டுக்கொண்டார்கள் திருமதி ஆஞ்சலாரோஸ் பத்து ஆண்டுகளாக தீராத ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் பிலோமினம்மா அவர்கள் வந்தபின் அவர் பிலோமினாவிற்கு செய்த சேவையின் பயனாக அந்நோயிலிருந்து ஒரு வாரத்திற்குள் குணமடைந்தார் முஞ்ஞானோ ஊருக்கு புறப்படும் நாள் வந்தது அஞ்சலரோஸ் பிலோமினாவை தன் வீட்டிலே வைத்துக்கொள்ள முடியாதா என்று பரிதவித்தார் அவரை சாந்தப்படுத்துவதற்காக பிரான்சிஸ்கோ பிலோமினாவை வைத்திருந்த பேழையின் சாவியை அவரிடம் ஒப்படைத்தார் அவர் மட்டுமே அப்பேழையை திறக்க முடியும் ஆயிரத்தி எண்ணூற்று ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் மாலையில் பிலோமினா பிலோமினாமலை சுமந்து கொண்டு கால்நடையாகவே முஞ்ஞானோவுக்கு போக தீர்மானித்தார்கள் புறப்படும் நேரம் வந்தது பிரான்சிஸ்கோ சுவாமி சுரூபத்தை சுமந்து செல்வதில் உதவி செய்ய இருந்து இரண்டு பேரை வரவழைத்திருந்தார் அவர்களில் ஒருவரான ஸ்தெபோனோ குவெரியேரோ என்பவருக்கு அடி வீக்கம் ஏற்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருந்தார் குருவானவர் அவரை பிலோமினாவிடம் வேண்டிக்கொள்ளச் சொன்னார் அவரும் வேண்டிக்கொள்ளவே கொள்ளவே நற்சுகம் கிடைத்தது தனது பணியை உற்சாகமாக செய்தார் குவெரியேரோ பயணம் தொடங்கியது திமித்தீலே என்னும் இடத்திற்கு வந்தபோது திடீரென சுரூபத்தை சுமந்து சென்றவர்களால் அதன் பாரத்தை தாங்க முடியவில்லை அவர்கள் நடக்க முடியாமல் நின்றார்கள் திமித்திலே என்ற அந்த இடத்தில் எண்ணற்ற வேத சாட்சிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்த மகிமையான இடத்தில் அவர்களுடன் சற்று நேரம் தங்குவதற்காக பிலோமினா விரும்பியதாலேயே அவ்வாறு நடந்தது சற்று நேரத்தில் பாரம் எளிதாகிவிடவே அவர்கள் இயல்பாய் நடந்து சென்றார்கள் முஞானோவை நெருங்கினார்கள் அங்கு வாழ்ந்த வேளாண் மக்கள் அப்போது அங்கே நிலவிய கடும் வறட்சியினால் அதிகம் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் அனைவரும் பிலோமினாவை வரவேற்க திரளாய் கூடி வந்திருந்தார்கள் வந்திருந்த அனைவருமே பிலோமினா சர்வேஸ்வரனுடன் வல்லமை பெற்றிருப்பதை நமக்கு காண்பிக்க விரும்பினால் இப்பொழுது மழையின்மையால் ஏற்பட்டிருக்கும் வறட்சியை போக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு பிலோமினாவை வேண்டினார்கள் திடீரென மழை கொட்டியது நிலம் குளிர்ந்தது மக்களின் உள்ளங்களும் நன்றியால் நிரம்பி வழிந்தன சற்று நேரத்திற்கு பின்பதாய் ஒரு பெரும் புயல் எழும்பி பலத்த ஓசையுடன் மக்களை பேரச்சத்திற்குட்படுத்தியது மக்கள் மிகவும் பயந்து நடுங்கினர் ஆண்டவரே பிலோமினாவே எங்களை காப்பாற்றுங்கள் என்ற பேரொளி வெண்ணை நோக்கி எழும்பியது மக்களின் அச்சத்தை போக்க ஒரு குருவானவர் தன் குரலை உயர்த்தி மக்களே அஞ்சாதீர்கள் இந்த புயலை கிளப்பி விடுகிறவன் சாத்தானே அவன் கோபம் தாங்காமல் இந்த கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறான் நீங்கள் இந்த வீர வைராக்கிய கன்னி வேதசாட்சியார் அவர் எப்படிப்பட்டவர் என்று இப்பொழுது அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் அவருடைய வல்லமையை பசாசுகள் அறிந்துள்ளன பதினைந்து நூற்றாண்டுகளுக்கு முன் இக்கண்ணிகை அப்பசாசுகளை அடக்கி வெற்றி கொண்டார் இப்பொழுது இங்கேயும் அவைகளை மேற்கொள்ள அவர் வருவது பசாசுகளுக்கு பிடிக்கவில்லை என்று கூறினார் புயலோ இன்னும் சேரி முன்னே வந்தது ஆனால் பிலோமினா சுரூபம் உள்ள இடத்திற்கு வந்ததும் திடீரென அப்படியே அடங்கி நின்றுவிட்டது ஆயினும் காற்று சுற்றிச் சுழன்று வீசியது மக்கள் அச்சப்படவில்லை ஏனென்றால் பிலோமினம்மா சுரூபத்தின் இருமருங்கிலும் ஏந்தப்பட்டு வந்த ஆறு மெழுகுவர்த்திகளில் ஒன்றை கூட அந்த காற்றினால் அழிக்க இயலவில்லை முஞ்ஞான ஊருக்குள் பிலோமினம்மா வந்ததும் இன்னும் அதிகமாக புதுமைகள் நடைபெற தொடங்கின நோயுற்று பல மாதங்களாக படுக்கையில் இருந்த ஒருவர் பிலோமினாவிடம் வேண்டிக் கொள்ள அவர் குணமாகி பவனியில் மகிழ்வுடன் கலந்து கொண்டார் முஞ்ஞானோ கோவிலில் நவநாள் ஜபம் சொல்லப்பட்டது ஒன்பதாம் நாளில் ஒரு விதவை மாற்றுத்திறனாளியான தனது பத்து வயது சிறுவனை பிலோமினா குணப்படுத்தும்படி பூசையின் தொடக்கத்திலிருந்தே உருகி மன்றாடினார் நடு பூசையில் எழுந்தேற்ற நேரத்தில் கால் ஊனமான அந்த சிறுவன் குதித்தெழுந்து நடந்து பிலோமினாவின் சுரூபம் இருந்த பீடத்தை நோக்கி ஓடி அங்கே முழங்காலிட்டு நன்றி வணக்கம் செலுத்தினான் இதைத் தொடர்ந்து பல அற்புதங்கள் நடக்கத் தொடங்கின முஞான ஊரிலிருந்து தூரமான ஒரு குக்கிராமத்தில் ஒரு பெண் பிரசவ வேதனையில் இருந்தார் அப்போது அவருடன் யாரும் இல்லை உதவிக்கு ஆள் இல்லை அப்போது ஒரு இளம்பெண் அங்கு வந்தார் அம்மா உங்களுக்கு நான் உதவி செய்யட்டுமா என்று கேட்டார் அவர் அங்கு வந்த அந்த நேரத்திலேயே அந்த பெண்ணின் வேதனைகள் எல்லாம் பறந்து போனது அந்த இளம்பெண் போக புறப்பட்ட போது அம்மா உன் பெயர் என்ன என்று குழந்தை பெட்டிற்காக காத்திருந்த பெண் கேட்டார் என் பெயர் பிலோமினா என்னை முஞ்ஞானோ பிலோமினா என்று சொல்வார்கள் என்று பதில் சொல்லிவிட்டு போய்விட்டார் பிலோமினாமால் வந்ததும் சென்றதும் எளிமையாக இருந்ததால் அந்த பெண் சந்தேகம் கொள்ளவில்லை அதன் பிறகு ரோமிலிருந்து பிலோமினா வந்திருப்பதை அறிந்த அந்த பெண் முஞானோ சென்று அங்கே பிலோமினாவின் உருவத்தை கண்டதும் பெரும் வியப்படைந்து இவர்தான் எனக்கு உதவி செய்தவர் என்று கதறினார் இவ்வாறு எண்ணற்ற புதுமைகளை பிலோமினா செய்தார் செய்து கொண்டும் இருக்கிறார் பிலோமினாவின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின் அவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கும் பணிகள் தொடங்கின ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்தாம் ஆண்டு தொடங்கி பவுலின் மரி ஜாரியோ என்பவர் நோயால் பாதிக்கப்பட்டு துன்பத்துடன் வாழ்ந்து வந்தார் ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அவருடைய உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாகியது பிலோமினா என்ற பெயரே பவுலினுக்கு இதய இருந்ததால் முஞ்ஞானோவுக்கு திருப்பயணம் சென்று பிலோமினாவின் உதவியால் தான் குணமடைய முடியும் என்று நம்பினார் பவுலின் அவர்கள் விசுவாச பரப்புதல் சபையை தோற்றுவித்தவர் அதனால் பாப்பரசருக்கு அறிமுகமானவராக இருந்தார் முஞ்ஞானோ செல்லும் முன் பாப்பரசர் பதினாறாம் கிரகோரியாரிடம் போய் ஆசிரியர் பெறுவதென்று தீர்மானித்தார் மிகவும் முடியாத நிலையில் ரோம் சென்றார் ஆனால் அவரால் பத்திகான் அரண்மனைக்கு செல்ல இயலவில்லை ஆகவே பாப்பரசர் பவுலினை சந்திக்க அவர் தங்கியிருந்த திரு இதய சபை கன்னியர் மடத்திற்கு வந்தார் அவரது உடல்நிலை எவ்வளவு மோசமாக இருந்ததென்றால் அவரால் முஞ்ஞானோவிற்கு போய் உயிருடன் திரும்ப முடியாது என்றே பாப்பரசர் கருதினார் அவர் மோட்சம் சேர்ந்ததும் தனக்காக வேண்டிக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார் அப்போது பவுலின் பாப்பரசரை பார்த்து தூய தந்தையே நான் முஞ்ஞானோ சென்று பிலோமினா என்னை குணப்படுத்தி விட்டால் அவருக்கு புனிதர் பட்டம் அளித்து அவருக்கு பக்தி முயற்சிகள் செய்யப்பட ஏற்பாடுகள் செய்வீர்களா என்று கேட்டார் நிச்சயமாக மகளே நீ திரும்பி வருவதாயிருந்தால் அது முதல் தரமான புதுமையாயிருக்கும் என்றார் பாப்பரசர் பவுலினை முஞ்ஞானோவிற்கு தூக்கிச் சென்றார்கள் ஆகஸ்ட் மாத வெப்பத்திற்கு அஞ்சு அவர்கள் இரவில் பயணம் செய்தார்கள் ஆகஸ்ட் பத்தாம் நாள் பிலோமினாவின் திருநாளுக்கு முந்திய நாள் மாலையில் அவர்களது பயணம் நிறைவுக்கு வந்தது பவுலின் திருச்சபை காற்றிய அரிய சேவைகளை அறிந்த மக்கள் அவரை பிலோமினா குணப்படுத்த வேண்டுமென்று மிகவும் விரும்பி மன்றாடினார்கள் மறுநாள் பவுலின் பிலோமினாவின் அருகிலேயே இருந்து பல பூசைகள் கண்டு நற்கருணை அருந்தினார் அதன்பின் அவர் உடலெங்கும் நடுங்கி மூர்ச்சியானார் அவர் இறந்துவிட்டதாக விட்டதாக கருதி மக்கள் கூட்டம் பெரும் குரல் எழுப்பியது திடீரென்று பவுளின் கண்களிலிருந்து கண்ணீர் வடிய அவர் முகம் நிறம் பெற்று கண்கள் திறக்க அந்த கணமே அவர் முழு சுகமடைந்தார் பவுளின் முஞானோவில் சில நாள் தங்கி பிலோமினாவுக்கு நன்றிய கூறிய பின் பாப்பரசரை பார்க்கச் சென்றார் பவுலினை தன் முன்பாக நடக்க வைத்து அவரின் உடல் நலத்தை உறுதிப்படுத்தி கொண்டார் பாப்பரசர் அதன் பின்னர் அவரை மருத்துவ ஆய்வுக்காக ரோமிலே ஒரு ஆண்டு தங்கியிருக்க கட்டளையிட்டார் பாப்பரசர் தாம் வாக்களித்தபடியே உடனடியாக பிலோமினாவுக்கு புனிதர் பட்டம் அளிக்க எல்லா ஆய்வுகளையும் தொடங்கி வைத்தார் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஏழாம் ஆண்டு அவரே பிலோமினாவுக்கு புனிதர் பட்டம் அளித்து கட்டளை சபத்தையும் திவ்ய பலிபூசையையும் நியமித்து அகில திருச்சபைக்கும் புனித பிலோமினாவை அளித்தார் பவுலினாவால் தொடங்கப்பட்டிருந்த உலகளாவிய வாழும் ஜபமாலை இயக்கத்தின் பரலோக பாதுகாவலியாக புனிதர் பிலோமினாவை நியமித்து அந்த பட்டத்தையும் பதினாறாம் கிரகோரியார் அவருக்கு அளித்தார் அது முதல் அவர் ஜபமாலை ஆயுதமாகவும் உத்தரியத்தை கேடயமாகவும் கொண்ட மாதாவின் உலகளாவிய வாழும் ஜபமாலை இயக்கத்தை மோட்சத்திருந்து நடத்தும் வெற்றி தளபதியாக விளங்கி வருகிறார் பதினாறாம் கிரகோரியார் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் நாள் பிலோமினாவுக்கு புனிதர் பட்டம் கொடுத்து செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் நாளை அவரது சிறப்பு திருநாளாக நியமித்தார் ஒன்பதாம் பத்திநாதர் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பதில் மரியாயின் பிள்ளைகளின் பாதுகாவலி என்னும் பட்டத்தை புனிதர் பிலோமினாவுக்கு வழங்கினார் கடவுளின் பிள்ளைகள் யாவரும் மாதாவின் பிள்ளைகளாயிருக்கிறார்கள் ஆகவே புனிதர் பிலோமினா தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்மாக்கள் அனைவருக்குமே பாதுகாவலி ஆக்கப்பட்டிருக்கிறார் இது ஒரு சாதாரண பட்டமல்ல தனித்தன்மை வாய்ந்த பெயர் இதனால் புனிதர் பிலோமினா மாதாவின் மக்கள் அனைவரையும் வழிநடத்தும் பணியையும் பெற்றிருக்கிறார் இந்தியாவில் மைசூர் மறை மாவட்டத்தில் புனித பிலோமினா தேவாலயம் இருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்து மூன்றாம் ஆண்டு மைசூரை ஆண்டு வந்த மகாராஜாவான மூன்றாம் கிருஷ்ணராஜ உடையாரால் கட்டப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்றாம் ஆண்டு மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்பட்ட அந்த தேவாலயத்தில் ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது அதில் அந்த ஒரே கடவுளின் பெயரில் ஒளியின் பிரபஞ்சம் இவ்வுலகை உருவாக்கி பாதுகாத்து ஆட்சி செய்யும் உலகளாவிய இறைவன் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களையும் ஒன்று திரட்டுதல் இந்த தேவாலயம் மனிதனாக உலக அறிவொளியான இயேசு கிறிஸ்துவின் அவதாரத்திற்கு பிறகு ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு கட்டப்பட்டுள்ளது என்று பொறிக்கப்பட்டிருந்தது மைசூர் மகாராஜாவின் தலைமைச் செயலாளராக இருந்த சர் டி தம்புச்செட்டி நான்காம் கிருஷ்ணராய உடையார் புனிதரின் நினைவுச் சின்னத்தை கிழக்கிந்திய தீவுகளின் அப்போஸ்தலரின் பிரதிநிதியாக பீட்டர் பிசானியிடமிருந்து பெற்றார் புனித பிலோமினாவின் நினைவாக ஒரு தேவாலயத்தை நிர்மாணிப்பதில் அவருக்கு உதவ ராஜாவை அணுகிய பங்கு தந்தையிடம் இது ஒப்படைக்கப்பட்டது மைசூர் மகாராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி எட்டு அன்று தேவாலயத்திற்கு அடிக்கல் நாட்டினார் அவர் பதவியேற்ற நாளில் அவர் கூறியது என்னவெனில் புதிய தேவாலயம் இரட்டை அடித்தளத்தின் மீது வலுவாகவும் பாதுகாப்பாகவும் கட்டப்படும் தெய்வீக இரக்கம் மற்றும் மனிதர்களின் ஆர்வத்திற்கு நன்றி தேவாலயத்தின் கட்டுமானம் பேராயர் ரெடேபுகாவின் மேற்பார்வையில் முடிக்கப்பட்டது புனித பிலோமினாவின் நினைவு சின்னம் பிரதான பலிபிடத்தின் கீழே சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது புனித பிலோமினா அவர்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலமாக மக்களுக்கு பலவிதங்களிலும் நன்மை செய்து வருகிறார் வணக்கம்